அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. கைரோப்ராக்டிக் ட்ரீட்மெண்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்க, நம்ம முதுகு தண்டு, ஸ்பைன் மற்றும் ஜாயின்ஸ் இதுல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் கைரோப்ராக்டிக் ட்ரீட்மெண்ட். வணக்கம் சார். வணக்கம், திஸ் இஸ் டாக்டர் விஜய். கைரோப்ராக்டிக் ட்ரீட்மெண்ட் அப்படினா என்ன? கைரோப்ராக்டிக் ட்ரீட்மெண்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்க, நம்ம முதுகு தண்டு, ஸ்பைன் மற்றும் ஜாயின்ஸ் இதுல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் கைரோப்ராக்டிக் ட்ரீட்மெண்ட். சி, எனி ப்ராப்ளம் கழுத்திலிருந்து கால் விரல்கள் வரைக்கும் எல்லா ஜாயிண்ட்டு, எல்லா எலும்பு சம்மந்தப்பட்டது. சி, நிறைய பேருக்கு எது எலும்பு வலி எது தசை வலின்னு தெரியாது. ஆனால் வரவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் எனக்கு எலும்பு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அது எலும்பு வலிக்குதா, இல்லை சதையிலேருந்து பிரச்சனை வருதா, இல்லை உங்கள் ஸ்பைன்லேருந்து பிரச்சனை வருதான்னு கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு எங்களோட பொறுப்பு. ஸோ நாங்கள் அந்த கைரோப்ராக்டிக் அசஸ்மெண்ட்டுன்னு ஒன்று பண்ணுறோம். அந்த அசஸ்மெண்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த எல்லா எலும்பும் அதோட பொசிஷன்ஸில் இருக்கா நாங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகிருக்கும். ரொட்டேஷன்னா டுவர்ட்ஸ் ரைட் அண்ட் லெஃப்ட். ஒரு சில இடத்துக்கு முன்னாடி பெண்ட் ஆகிருக்கும், ஒரு சில பேருக்கு பின்னாடி பெண்ட் ஆகிருக்கும், ஒரு சில பேருக்கு இங்கே இந்த பக்கம் ரொட்டேட் ஆகிருக்கும், இங்கே இந்த பக்கம் ரொட்டேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் மேலே வந்து லெஃப்டில் ரொட்டேட் பண்ணியிருக்கேன், கீழே ரைட்டில் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பைனோட பொசிஷன் பாருங்கள், ஸ்கோலியோசிஸில் இதுவுமே ஒரு பேட்டர்ன் தான். இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணும்போது நாங்கள் என்ன ட்ரை பண்ணுறோம்னா, இது எல்லாமே அதோட இடத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்கான ஒர்க் தான் கைரோப்ராக்டிக் ட்ரீட்மெண்ட். கைரோப்ராக்டிக் ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சதைகள் இருக்கக்கூடிய தாக்கத்தையும் நம்ம குறைக்கிறோம், அதுக்கப்புறமா அந்த எலும்புகளை அதோட இடத்துல கொண்டு வந்து வைக்கிறோம். இன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம நிறைய உட்காந்து ஒர்க் பண்ணுறோம், ட்ராவல் பண்ணுறோம், நிற்கிறோம், லேட் நைட் தூங்குகிறோம், தப்பான பாஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம், மொபைல், லேப்டாப் எல்லாமே நமக்கு என்ன பண்ணிகிட்ருக்குன்னா அந்த ஸ்பைனோட பொசிஷன்ஸை மாற்றிகிட்ருக்கு. அது நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நம்ம ஸ்பைன் பின்னாடி இருக்கிற காரணத்தினால இன்னொருத்தர் அதை நீங்கள் பார்க்கும்போது தான், ஆமாம் அந்த ஸ்பைன் உனக்கு வளைஞ்சிருக்கு, முன்னோக்கி இருக்குது, சைடில் திரும்பியிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ முன்னோக்கி வளைஞ்சால் அது பேர் வந்து கைஃபோசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஸ்பைன் வந்துட்டு சைடில் பெண்டானால் அது பேர் வந்து ஸ்கோலியோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு பிரச்சனையில அதிகபட்சமா நிறைய பேருக்கு என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்கோலியோடிக் ப்ராப்ளம் இருக்கும். பொதுவா எந்த ஏஜ்ல இருக்கிறவங்க உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வராங்க? இது நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டா? கண்டிப்பா நான் சர்ஜிக்கல் தான். ஒரு ஸ்பைன் சர்ஜரி பண்ண வேண்டிய கேஸ் இருக்குதா, கண்டிப்பா சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஸ்பைன் சர்ஜரி பண்ணலனா அதோட விளைவுகள் கண்டிப்பா பாதிக்கப்படுற மாதிரி இருக்கும். ஒரு சில கேசஸ்க்கு ஸ்பைன் சர்ஜரி இல்லாமல் சரி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா முடியும். ஸோ 100 பேஷண்ட்ஸ் பேக் பெயினோட வராங்க, டிஸ்க் பல்ஜ், இந்த பல் டிஸ்க் வெளியில் போய் நரம்பு அழுத்திட்டு இருக்கு, அந்த கால் வந்து மரத்து போகுது, தக தகன்னு எரியுது, அந்த காலை தூக்கி வைக்க முடியல, முன்னாடி குனிய முடியல, திரும்ப முடியல. இப்போது ரீசெண்டாக வந்துட்டு 35 இயர்ஸ் ஓல்டு, அவர் வந்து ஐடி செக்டாரில் இருக்கார். அவரால் வந்து கடந்த 12 வருஷமாக பேக் பெயினில் தவிச்சிட்ருக்கார். அவரோட ஏஜே 35 தான். 12 இயர்ஸில் பேக் பெயின்னா, அப்போது இந்த காலத்தில் யார் யாருக்கு பேக் பெயின் வருதுன்னு என்ற கேள்வி கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும். என்னென்னா 25 இயர்ஸ்லேருந்து 35 இயர்ஸ் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வராங்க. அதில் இவங்கெல்லாம் என்ன வேலை பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலானோர் சிட்டிங் ஜாப், உட்காந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க. ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், அக்கௌண்ட்ஸ் அண்ட் எனி ப்ரொஃபஷன், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், யார் நிறைய நேரம் உட்காடுறாங்க அவங்களுக்கு இந்த பிரச்சனை நிறைய வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உட்காரும்போது இது நம்மளோட இடுப்பு பகுதி, இது நம்மளோட பட்டக்ஸ் ரீஜன், இது நம்மளோட லோவர் பேக், இந்த இதுதான் லம்பார், லோவர் பேக்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம உட்காரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ப்ரெஷர் இந்த பகுதியில் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த ப்ரெஷர் அதில் இறங்கி 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 யூஸ்வலாக நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்காமல் அது ஒரு பொசிஷன்லேயே செட் ஆகிடுது. சி, நான் சிட்டிங் பொசிஷனில் இருக்கேன், என் முட்டி மடங்கி இருக்குது, என் ஹிப்பு மடங்கி இருக்குது, ஸ்பைன் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. பாதி பேருக்கு ஸ்பைன் இப்படி சாஞ்சி உட்காடுறாங்க, இப்படி உட்காடுறாங்க. நீங்கள் நிறைய பேர் செக் பண்ணி பாருங்கள், யாருமே ஃபிட்டாக இருக்க மாட்டாங்க. பட் ஸ்போர்ட்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ், ஃபிட்னஸ் ப்ரொஃபஷனல்ஸ், அவங்கள பார்த்தீங்கன்னா தே வில் சிட் ஸ்ட்ரைட், இப்படி தான் பேசுவாங்க. நம்மளால் நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே ஸ்ட்ரைட்டாக உட்கார முடியாது, கை இப்படி போயிடும், நம்ம பின்னாடி சாஞ்சிப்போம், ஸ்டைலிஷாக உட்கார மாதிரி நம்ம ஆக்சுவலாக நம்ம சமாளிச்சுட்டு தான் இருக்கும். இது பாடி ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணால் கூட அதனால் சமாளிக்க முடியாது, பிகாஸ் வி ஆர் சிட்டிங் டூ மச், நிறைய நேரம் நம்ம உட்காறோம். மோஸ்ட்லி எங்களுக்கு வந்து 25லேருந்து 35 ஏஜ் கூடிய நிறைய பேஷண்ட்ஸ் இப்போ எங்களுக்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்ன பிரச்சனை நாங்கள் பார்த்துருக்கோம்னா, 3 முக்கிய பிரச்சனை. ஒன்று கழுத்து வலி, இன்னொன்று ஷோல்டர் பெயின், இன்னொன்று பேக் பெயின். இது 3 தான் சுற்றி சுற்றி டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸில் வருதே தவிர புதுசாக எதுவுமே உங்களுக்கு வரதில்லை. இன்ஜுரி, கீழே விழுந்துட்டேன், தெரியாமல் ஒரு வலிக்கு விழுந்துட்டேன், பைக்லேருந்து விழுந்துட்டேன், அவங்களுக்கு சுச்சுவேஷன்ஸ் மாறுது. இந்த கைரோப்ராக்டிக் ட்ரீட்மெண்ட்டை தேடி வரக்கூடிய மக்கள் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா, கழுத்து, அப்பர் பேக்,
லோவர் பேக், இடுப்பு, ஃப்ரோசன் ஷோல்டர், இதுதான் நிறைய இருக்கு. ஸ்பாண்டிலைட்டிஸ்னு சொல்லப்படுற கழுத்து வலிக்கு கைரோல ட்ரீட்மெண்ட் இருக்கா? எஸ், ஸ்பாண்டிலைட்டிஸ் அப்படின்னா என்னன்னாக்க, சி ஸ்பாண்டிலைட்டிஸ் வந்து சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ். ஸ்பாண்டிலைட்டிஸ்க்கு கைரோப்ராக்டிக் ட்ரீட்மெண்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க, இந்த வெர்டிபிரை எல்லாம் அதோட பொசிஷன்ஸில் இருக்கா நம்ம பார்க்குறோம். அதோட பொசிஷன்ஸில் இல்லாத வெர்டிபிரையை செக் பண்ணி நம்ம அதை கரெக்ட் பண்ணி அதோட பொசிஷன்ஸில் வச்சுட்டு அது மறுபடியும் அந்த பொசிஷன் போகாமல் இருக்க நம்ம ப்ரிவென்டிவாக நீங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறத நாங்கள் டீச் பண்ணுறோம். இது கைரோப்ராக்டிக் ட்ரீட்மெண்ட்டுக்கும் மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, இது இன்னும் அக்யூரேட்டாக இருக்குது அண்ட் டைம் பார்த்திங்கன்னா டைம் சேவர். இப்போ ஒரு மாதம் மற்ற ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுனா கைரோப்ராக்டிக் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு 10 நாள் 15 நாளில் வேலையை முடிக்குது. முதுகு வலி, லோவர் பேக் பெயின் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாதவங்க வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. இதை கைரோவில் ட்ரீட் பண்ண முடியுமா? சி, லோவர் பேக் பெயின் வந்துட்டு நம்ம வீட்டில் இல்லாத பேஷண்ட்ஸே கிடையாது. நம்ம அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, சித்தி, பெரியம்மா எல்லாருக்குமே இருக்கும். பட் நம்ம அதை பொருட்படுத்தவே மாட்டோம். நம்ம அதை எப்போ பொருட்படுத்துவோம்னா, அது பிரச்சனையாகி பேக் கேட்ச் வந்து படபடபடன்னு வலி வந்து அன்றைக்கி தான் நம்ம ஹாஸ்பிட்டலில் தேடி போவோம். ஸோ டிஸ்க் பல்ச், லோவர் பேக் பெயின், சயாட்டிகா, இந்த மூணு வார்த்தை இன்றைக்கி இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இந்த லோவர் பேக் இருக்கு இல்லைங்களா, இந்த லோவர் பேக்கில் நம்ம நிறைய உட்காரதுனாலையும், பைக் டிரைவ் பண்ணுறதுனாலையும், கார் டிரைவ் பண்ணுறதுனாலும், நம்ம பாஸ்டர் ஃபிட்னஸ் பண்ணாமல் குண்டாக இருக்காங்க, தொப்பை இருக்குது. ஸோ தொப்பை இருந்தால் என்ன ஆகணும்? ஆட்டோமேட்டிக் இந்த இடுப்பு வந்து முன்னோக்கி பெண்டாயிருக்கும். இந்த முன்னோக்கி பெண்டாகும் போது இந்த நர்வ் வெளியில் வருது பார்த்தீங்களா, அது இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாகுது, வெளியில் வருது கஷ்டப்படுது. இந்த நர்வ் ரூட் கம்ப்ரெஷன் ஸ்பைனல் லெவலில் மட்டும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஸ்பைனல் லெவல்லையும் இருக்கும். இந்த நரம்பு வெளியில் வரும்போது சதை நாறுகளுக்கு உள்ளே வருது, அதுலேயும் கம்ப்ரெஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்மளோட வேலை என்னென்னா, இது இந்த இடத்துல கம்ப்ரெஸ் ஆகிருக்கா, அல்லது இந்த சதைகளில் கம்ப்ரெஸ் ஆகிருக்கா, இல்லை இந்த பாஸ்டர்னால அது கம்ப்ரெஸ் ஆகிருக்கான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம பிளான் பண்ணலாம். இந்த டிஸ்க் பல்ஜுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரானிக், அதாவது காலை தூக்கவே முடியல அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ட்ரை பண்ண முடியுமானா, கண்டிப்பாக வைக்கணும், ட்ரை பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ் எதுவுமே வந்துட்டு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இல்லை. நம்ம எவ்வளோ 100% சேஃபாக யூஸ் பண்ணுறோமோ அவங்களுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். மூட்டு வலி இல்லாதவங்களே வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஸோ நிறைய பேர் மூட்டு வலியால் பாதிக்கப்படுறாங்க. இன்னும் சொல்ல போனால், 35 to 45 வயசுக்குள்ள இருக்கிறவங்க மூட்டு வலியால் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு கைரோவில் ட்ரீட்மெண்ட் இருக்கா? ஓகே, சி, முட்டி வலி இல்லாத வீடே கிடையாது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். முட்டி வலி இன்றைக்கி வந்து யங் ஏஜில் நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே கிடையாது. முட்டி வந்துட்டு சப்பலாங்கால், கிராஸ் லெக் சிட்டிங் போட்டு உட்காரும்போது தான் அந்த முட்டியில் இருக்கக்கூடிய ஜவ் நல்லா விரிஞ்சு நல்லா கண்ட்ராக்ட் ஆகும். இன்றைக்கி நம்ம யாருமே கிராஸ் லெக் சிட்டிங் பண்ணுறதில்ல. நிறைய பேர் நீங்கள் வந்து கீழே உட்கார சொன்னீங்கன்னா 2-3 நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியாது, அவங்க எந்திரிச்சு நின்றுடுவாங்க. ஏன்னாக்க, அந்த முட்டியை சுற்றி இருக்கக்கூடிய ஜவ்வுகள் வந்து இறுக்கமாயிடுது. ஏன் கேட்டிங்கன்னா, அவங்க சின்ன வயசுலேருந்து இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணதில்லை, கீழே உட்காந்து சாப்பிட்டதில்லை, டைனிங் டேபிள் அண்ட் வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறாங்க. இந்த காரணங்களால் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட் நடக்க வேண்டிய இடத்துல நடக்காத பட்சத்தில் சிம்பிளாக சொல்லலாம், அந்த முட்டி அப்படியே செட் ஆகிருக்கு. அதுக்கு என்ன ரேஞ்சாலும் பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ரேஞ்சில் தான் அது பெண்ட் ஆகுது. ஆர்த்ரைட்டிஸ்க்கு கைரோப்ராக்டிக் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்ல ஐடியா. நீங்கள் எப்போ வரணும்னா, இந்த ஆர்த்ரைட்டிஸோட ஃபைனல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கால் பெண்ட் ஆகிருக்கும். இந்த கால் ஃபுல்லாக பெண்ட், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த ஆடி ஆடி நடப்பாங்க. அந்த ஸ்டேஜில் வந்தீங்கன்னா கைரோப்ராக்டிக் ட்ரீட்மெண்ட் வந்து வலியை குறைக்கும். ஆனால் நீங்கள் அதை கரெக்ஷன்ஸே பண்ணணும்னா நீங்கள் சர்ஜரி தான், கரெக்டிவ் சர்ஜரின்னு பண்ணுறாங்க, நீங்கள் அதை பண்ணணும். ஃப்ரோசன் ஷோல்டருக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு, ஆனால் எதுலேயுமே ஒரு திருப்திகரமான விஷயம் கிடைக்கல. கைரோவில் இதை ட்ரீட் பண்ண முடியுமா? கைரோப்ராக்டிக் ட்ரீட்மெண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஸ்பைன்லேருந்து ட்ரீட் பண்ணுவோம். ஸ்பைனுக்கும் ஷோல்டருக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இதை யாருமே யோசிச்சிருக்கவே மாட்டாங்க இப்படி ஒரு க்ளூ இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இருக்குது, இதை நாங்கள் கற்றுக்கும் போது எங்களுக்கு அந்த ஷாக் தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஷோல்டர்ஸ் இங்கே இருக்குது இல்லைங்களா, இந்த சதைகள் மசில்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பித்து ஷோல்டர்ஸ்க்கு போகுது, இங்கேருந்து ஆரம்பித்து ஷோல்டரை கனெக்ட் பண்ணுது, இங்கே வரக்கூடிய நர்வ்ஸ் வந்து வெளியில் வந்து ஷோல்டர் வழியாக வெளியில் வருது. ஸோ நம்ம ஷோல்டர் ஒர்க் பண்ணுறதோட சேர்த்து நம்ம ஸ்பைன்லேயும் ஒர்க் பண்ணி, மசில்ஸ்லேயும் ஒர்க் பண்ணி, ஷோல்டர்லேயும் ஒர்க் பண்ணுறதுனால எங்களுக்கு கிடைச்சிருக்க ரிசல்ட்ஸ் வந்துட்டு பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்குது. லெஸ் தேன் 10 sessions 60-80% இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். ஃப்ராசன் ஷோல்டருக்கு டெஃபினட்டாக கைரோப்ராக்டிக் ட்ரீட்மெண்ட் வில் கிவ் அ கிரேட் ரிலீஃப். எங்களுக்காக உங்களை கைரோ டெக்னிக்கை செஞ்சு காட்ட முடியுமா? கண்டிப்பாக. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்க்கான கரெக்ஷன். ஸோ இந்த நெக்கில் ஒரு சில வெர்டிபிரா மாறி இருக்கு இல்லைங்களா, ஸோ நம்ம அதை எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அதை கரெக்ட் பண்ணுவோம். ப்ரீதிங், ப்ரீத் அவுட். ப்ரீதிங், ப்ரீத் அவுட். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிற கரெக்ஷன் வந்துட்டு நம்மளோட அப்பர் பேக், இதுவும் கழுத்து அண்ட் முதுகு சம்பந்தப்பட்ட கரெக்ஷன். ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். டர்ன்,
ப்ரீதன், ப்ரீத் அவுட். ஓகே, இப்போது நம்ம லம்பார் ஸ்பாண்டிலோசஸ் லோவர் பேக் பெயின் அதுக்கான கரெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீதன், ப்ரீத் அவுட், ப்ரீதன், ப்ரீத் அவுட், ப்ரீதன், ப்ரீத் அவுட், ப்ரீதன், ப்ரீத் அவுட்.